ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பே பண்ணும்போது நிறைய பேருக்கு டியூஷன் ஃபீஸ் டியூன் வருது, மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனும் போட்டிருந்தாங்க. டியூஷன் ஃபீஸ் பெண்டிங் இருக்கவங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும். நான் வந்து நிறைய பேர் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபீஸை மட்டும் பே பண்ணுறீங்க, 200 ரூபாய் ஃபைனை வந்து பே பண்ணாமல் விட்டுறீங்க, அதுக்கப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியாமல் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே இப்போ வந்து அவங்களே இன்ஃபர்மேஷன் போட்டாங்க. ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு நோ த ஃபீஸ் டியூ ஆர் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து இன்னமும் பெண்டிங் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வெப்சைட்லேயே போட்டாங்க. ஸோ இங்கே கிளிக்குன்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDFல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்கள் நேம், ரீசென்ட்லி பேய்டு, ரீசெண்டாக நீங்கள் ஏதாச்சும் பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டியூ, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு பேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக வந்து உங்கள் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஏதாச்சும் பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே துர்கா ஆறுன் இருக்க ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 500 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 500 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணியிருப்பாங்க. லேட் ஃபைன் 200 வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 200 தான் வந்து இங்கே பே பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க, எந்த ஃபீஸுமே வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபைனல் இயரே வந்திருப்பாங்க, இப்போ நான் ஃபைனல் இயரில் எல்லா ஃபீஸும் பே பண்ணிவிட்டு எழுதலாமான்னு கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 3 வருஷத்துக்கு வித் ஃபைனோட உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருது, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபீஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ராபின் ஏ 3400 ரூபா இப்போ தான் வந்து பே பண்ணியிருக்காங்க, இன்னும் 4300 ரூபா வந்து அவங்க பே பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 19800 ரூபா வந்து பெண்டிங் இருக்குது, அதாவது அவங்க ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் பே பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து 9600 ரூபா பே பண்ணியிருக்காரு, இன்னும் 19800 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற பேஜுக்கே போயிடும். இங்கே உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போடுங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் வரும், ஃபீஸ் கேட்டு டியூஷன் ஃபீஸ் தான். ஸோ செலக்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க, எந்த இன்ஸ்டால்மெண்ட்டை அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஷோ ஆச்சோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், எப்படி பே பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அதே போல் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேமும் இதில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.